கரிசலாங்கண்ணி கஷாயம் வந்து காலகாலமாக நம்ம ஆள் காலையில் குடிச்சிருக்கான். கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து போகர்லேருந்து கடைசியாக வள்ளலார் வரைக்கும் கும்பிட்ட ஒரு மூலிகை. விடலியா கேலண்டுலேசியன் பொட்டானிக்கலாம் சொல்லலாம், ஈக்லிப்ட் ஆல்பாங்கிறான். அந்த ஈக்லிப்ட் ஆல்பாங்கிற அந்த கரிசலாங்கண்ணி நுரையீரலில் சளி சேராமல் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய கற்ப மூலிகை. காயகல்பம்னா பல பேர் வந்து அப்படி ஒரு ஜீவன் டோன் ஒரு படத்தை போட்டு நான் வந்து செக்ஷுவலாக நல்லா இருக்கணும் நான் அதுக்கு காயகல்பம் சாப்பிட்றேன்னு தப்பாக கத்திக்கிட்டு இருக்கானுங்க. காயகல்பத்துக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. காயகல்பம் என்பது உடலை வலுவாக வைத்து கொள்வதற்கு அன்றைக்கு சித்தர்கள் உடலை வந்து பேணுவதற்காக தினம் தினம் சாப்பிட்டது. கரிசலாங்கண்ணி இஞ்சி சேராங்கொட்டை அப்படி சாப்பிட்டாங்க. அந்த கரிசலாங்கட்டியை தேகராஜன் என்று சொல்வார். தேகரா சச்சுருதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகபுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. என்ன அர்த்தம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணியும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன்னா நீ இருமி துப்புனா அந்த சளியை காக்காத்திட்டு போவோம். அப்போ இருமி துப்புனா கட்டியாக சளி வருதுன்னா என்ன அர்த்தம், கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குது இல்லைன்னா சிஓபிடி இருக்குது, நெஞ்சில் வந்து கபம் கட்டி போயிருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கபத்திற்கு கரிசலாங்கண்ணி மருந்து. நாங்கள் கோவிட் பிரச்சனைகள் பெரிதாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நுரையீரலில் இருக்கக்கூடிய காப்பாற்றுவதற்கு கரிசாலையை பயன்படுத்த முடியுமா என ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தோம். கபசுர குடிநீர் கபசுர குடிநீர்னு கதறி கதறி அரசாங்கத்திட்ட போய் பேசணும், எப்படியாவது இதை கொடுங்க கொடுங்க. அப்புறம் சரி அப்படின்னு அரைமனதோடு தான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு எல்லா இடத்துலையும் விநியோகம் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க. கபசுர கஷாயத்தில் ஆய்வு செய்யலாம் சார், எத்தனை மருத்துவ நிறுவனங்கள் இருக்கிறது, நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதில் இருக்கக்கூடிய 15 மூலிகைகளும் வைரஸுக்கு எதிராக இருக்க, அழற்சிகளை போக்குறத, நுரையீரலை பெரியாக்குறதுன்னு பல ஆய்வுகள் இருக்க, ஆராய்ச்சி செய்யலாமே செய்யலாமே இல்லை, ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை, இதை எப்படி பயன்படுத்த முடியும்னு சொன்னாங்க. 20 நாட்களுக்கு முன்னாடி நான் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்காவில் சவுத் கரோலினா மாநிலத்தில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கரோலினாவில் நான் உரையாற்ற சென்றிருக்கிறேன் ஒரு ட்ரக் டிஸ்கவரி டிஸ்கஷனில். அப்போ உரையாற்றுவதற்கு முன்னாடி தன்னுடைய லேபெல்லாம் கூட்டு போகிறதுக்காக என்னை அந்த அங்கே இருக்கிற வெள்ளைக்காரர் ஒருத்தரும் தமிழர் ஒருத்தரும் என்னை கூப்பிட்டு போகிறார். நான் போய் கொண்டிருக்கும் போது நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி பார்க்குறதுக்காக நான் போகிறேன். போகிற வழியில் ஒரு நூலக ஒரு ஆய்வகத்தில் நான் புகைப்படம் எடுத்து என்னுடைய முகநூலில் பகிர்ந்தேன். அந்த போகிற வழியில் ஆய்வகத்தில் 10 பாக்கெட் கபசுர கஷாயம் இருக்குது, விதவிதமான கம்பெனியில் வாங்கி வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் செய்து கொண்டிருக்கிறான். நாம கபசுர குடிநீரை குடிச்சிட்டு மறந்துடுவோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கபாக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி போடுவான், அதை வந்து 3000 ரூபா கொடுத்து வாங்குவோம். ஒரு மாத்திரை 3000 ரூபா சார், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு, அது இங்கிருந்தாண்டா போச்சு தெரியாது. ஆனால் நம்ம பூரா அப்படி தான் நம் வாழ்வியலில் நம் தமிழ் சமூகம் எத்தனையோ ஏராளமான மருத்துவ கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் சித்தர்கள் அங்கே இங்கேயும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி தான் கரிசலாங்கண்ணி. ஸோ நீராகாரம் சாப்பிடுவோம், கரிசலாங்கண்ணி கஷாயம் சாப்பிடுவோம், இஞ்சி தேநீர் சாப்பிடுவோம். காலையில் தேநீரே மிகச்சிறப்பானதுதான், ஆனால் தேநீரை சாப்பிடும் முறை நமக்கு இருக்கணும். பாலை காய்ச்சி அதில் கொண்டு போய் தேயிலையை போட்டு நல்லா தரதரன் கொதிக்க வச்சு அப்படியே பொன்னிறமாக வந்தப்புறம் ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டு அதை வடிகட்டி அப்படி திக்காக கோல்டு கலரில் பாலோடு சாப்பிட்றது இல்லை, பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பேர் தேநீரே கிடையாது. தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலை தூளை போட்டு 3 நிமிடம் மூடி வச்சுட்டு வடிகட்டி அந்த தண்ணி குடித்தாதான் அதுக்கு பேர் தான் தேநீர். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பிளண்டி ஆஃப் பாலிஃபினால்ஸ் நமக்கு கிடைக்கும். புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடியது அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட் தேயிலையில் உள்ளது. அதில் கொண்டு போய் பாலை ஊற்றுனா ஒரு இழுத்துட்டு இருக்கான் வாயில் பால் ஊற்றுனா டப்புன்னு போயிடுவான் இல்லையா, அதை மாதிரி தேயிலையில் பாலை ஊற்றுனீங்கன்னா தேயிலை போய் சேர்ந்துடும். அப்போ தேநீர் நாளையிலிருந்து நீங்கள் தேநீர் குடிக்கணுன்னா அலுவலகத்தில் குடிக்கணுன்னா நல்ல வெறும் பச்சை தேர் க்ரீன் டீ தான் குடிக்கணும் அவசியம் இல்லை, நல்ல பிளாக் டீ கொஞ்சம் சர்க்கரை வேணும் அப்படின்னு தோன்றுச்சுன்னா ஒரு டிராப்போ 2 டிராப்போ தேன் விட்டுக்கொள்ளுங்க, ஒரு துளி கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்க, வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வெறும் அந்த காரமான கசப்பான துவர்ப்பான தேநீரை நாம் குடித்து பழக வேண்டும் நண்பர்களே. நாம் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சுவையே கசப்பும் துவர்ப்பும் தான், ஆனால் நம்ம மாறி போய் இனிப்பும் உப்புக்குள்ளே போய் சிக்கிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் தினம் கசப்பு சாப்பிட்ருவோம், கை தூக்குங்களை பார்ப்போம், தினம் கசப்பு எத்தனை பேர் சாப்பிட்ருப்போம். ஒருத்தர் பாதி தூக்குறாரு, சாப்பிட்டது கசப்பா என்னன்னு தெரிலன்னு இப்படி ஒரு 2-3 பேர், ஒருத்தர் 2 கை தூக்கியிருக்கார் பின்னாடி, அவருக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் நான் தினம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் பெரும்பாலான பேர் 99.9% ஒன்றும் கையை தூக்கலை. காரணம் என்னென்னா கசப்பு சாப்பிடலை. ஆனால் மிக மிக அதிகமான மருத்துவ குணமுள்ள சுவை கசப்பும் துவர்ப்பும் தான். பஞ்ச திக்தம்னு ஆயுர்வேதா சொல்லும், 5 கசப்பு. அந்த 5 கசப்பை வச்சு பல நோய்களை போக்கி கொண்டிருக்கிறாங்க. நிலவேம்பு,
கறிவேம்பு, சர்க்கரை வேம்பு, சிவனார் வேம்பு, மலை வேம்பு. நிலவேம்பு பற்றி நமக்கு தெரியும், பல வைரஸ் நோய்களை புற்றுநோய் வரைக்கும் எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது நிலவேம்பு. கறிவேம்பு தினம் வீட்டில் உள்ள விஷயம் கருவேப்பில், ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம், அழுத்திக்கு தூர வைக்கிறோம் இலையிலேருந்து ஓரமாக அப்படி. ஆனால் கருவேப்பிலை தினம் சாப்பிடணும், கருவேப்பிலை சட்னி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாமே, பேஸ்ட்டாக போட்டு அதை தோசைக்கோ மேலே தடவி சாப்பிடலாமே. கருவேப்பிலை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பணியாற்றுகிறது நண்பர்களே. அந்த கருவேப்பிலை ஒன்றே வந்து IGT சொல்லுவாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்லேருந்து டயபெட்டிக்காக கன்வெர்ட் ஆகாதுன்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் சிக்காகோவில் அவன் பேட்டன்ட் வச்சுருக்கான். எதுக்கு? நம்ம ஊர் கருவேப்பிலைக்கு. அப்போ கருவேப்பிலையை நம்ம வந்து எப்படி தூரப்படுறோம்னு பாருங்கள். நம்ம ஊரில் இப்படி ஏகப்பட்ட உணவுகள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ காலை உணவில் தேநீர் அருந்துவோம், நல்ல பால் சேர்க்காத தேநீர், நீராகாரம் ஒரு நாள், கரிசலாங்கண்ணி ஒரு நாள், இஞ்சி ஒரு நாள், ஆவாரை ஒரு நாள். இந்த வறண்ட பூமியில் நீங்கள் அப்படியே மே ஜூனில் இந்த கரூரை சுற்றி இருக்கிற பகுதியை போய் பாருங்கள், பொன்னிறத்தில் பூத்து குலுங்கும் எல்லா இடத்துலையும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு. அந்த ஆவாரை ஒன்று வந்து குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாங்க. சக்கரை வியாதியில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, இன்சுலின் ஒழுங்காக தான் சுரக்கும், ஆனால் சுரந்த இன்சுலின் ரத்தத்தில் சேர்ந்த சர்க்கரையை அப்படியே செல்லுக்குள்ளே போய் தள்ளணும், அதுதான் அதனோட வேலை. செல்களுக்கெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்குது. அப்போது சாப்பிட்ட உணவுலேருந்து சர்க்கரை போகுது, கணையம் இன்சுலினை சுரக்குது, இந்த இன்சுலின் இந்த சர்க்கரையை எடுத்துகிட்டு செல்லுக்குள்ளே போய் தள்ளணும், இதுதான் அதனோட வேலை. அந்த குளுக்கோஸ் அப்டேக் இந்த செல் கரெக்டாக இருந்ததுன்னா டயபெட்டிக் வராது. பிரச்சனை 90% பேருக்கு என்னென்னா இந்த செல்லுக்குள்ளே தள்ளுற வேலை நடக்காது. அதுக்கு ஒபிசிட்டி ஒரு காரணம், மரபு ரீதியான காரணம் ஒரு காரணம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஸ்க்கு வேண்டிய என்சைம்களை தூண்டுவிக்கிற வேலையை ஆவாரை செய்கிறது நண்பர்களே. இது நான் சும்மா வார்த்தையாக சொல்லலை, பல ஆய்வுகள் பப்ளிகேஷனில் வந்துருச்சு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு. என்ன அர்த்தம்னா, காவிரி நீரும் மற்றும்னா யூரின்ல குளுக்கோஸ் போச்சுன்னா அது காவிரி நீர் மாதிரி இனிப்பாக இருக்குமா, அதுவும் சரியாகும். கடல் நீரும் மற்றும் கடல் நீர் எப்படி உப்பாக இருக்கோ அது மாதிரி சிறுநீரக நோயாளிகளுக்கு புரதம் கலந்து உப்பு கூடி போய் யூரின்ல உப்பு ரொம்ப அதிகரித்து இருக்கக்கூடிய தன்மை, அதையும் சரியாகும்னு இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டேஸ்லாம் தெரியாத காலத்தில் எழுதிய பாடல், அனுபவத்தில் எழுதிய பாடல். அப்போ ஏன் நாம் வாரத்துக்கு 2 நாள் ஆவார கஷாயம் குடிக்கக்கூடாது? அப்போ ஒரு நாள் ஆவார கஷாயம், ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கஷாயம், ஒரு நாள் வந்து இது நார்மல் தேயிலை, ஒரு நாள் இஞ்சி தேநீர். நம் வீட்டில் செய்வதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 100 கிராம் டப்பா வாங்கி வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கணும். நம்ம டிவியில் வந்து இஞ்சி போட்டிருக்காங்க, அதிமதுரம் சேர்த்துருக்காங்க, அமுக்குரா சேர்த்துருக்காங்கன்னு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே அந்த கம்பெனி மருந்து வாங்குறோம்ல, நாம் போய் பக்கத்து விவசாயிகிட்ட இங்கே போய் கேட்டோம்னா ஆவாரம் பூ கொடுப்பாரு, கரிசலாங்கண்ணி கொடுப்பாங்க. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. இது எல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் சரியாக இருக்கும். இன்னொன்று, சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கான காலை உணவு ரொம்ப முக்கியம். பல பேர் காலை உணவு ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, இந்த அவசரமாக போகிற காலேஜுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் சாப்பிடாமல் போகிறாங்க. பல பேர் காலையில் தான் கட்டுக்கட்டுன்னு கட்டுறாங்க, சார் காலையில் 1 இட்லி 1 வடை இல்லை 2 பூரி 1 வடை பொங்கல் 1 வடை. இந்த வடை வந்து பூஜா ஹெக்டே மாதிரி விஜய் கூட வந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும், ஹீரோயின் மாதிரி. அது ஹீரோ ஹீரோயின் மாதிரி இது எப்படி ரெண்டு ஒன்றா சேர்ந்துன்னு எனக்கு தெரியவே தெரியல. அவசியமே இல்லை, வடை மட்டும் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது, ஆனால் இட்லியும் 4 இட்லியும் 1 வடையும் சாப்பிட்டா கொஞ்சம் கலோரி கணக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே வெலவெலன்னு வரும். காலை உணவு அப்படின்னா சின்ன பிள்ளைங்க, அவங்க வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருக்காங்களா, இட்லியை போல் மிகச்சிறந்த உணவு உலகத்திலே கிடையாது. குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பானது. 40 வயசு ஆயிடுச்சா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இட்லி வாரத்துக்கு 1 நாள் போதும், மசால் தோசை மாதத்துக்கு 1 நாள் போதும். தினம் தினம் இட்லி தோசையை சாப்பிட்டு 40-45 மேலே நம்ம உணவு கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் பழத்துண்டுகள், 2 முட்டை இல்லைன்னா 1 ஆம்லெட்டு, இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் பன்னீர், ஒரு கைப்பிடி நிறைய பாதாம், கொஞ்சம் நிலக்கடலை. இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது, இதெல்லாம் ஃபுட்டு. காலை உணவு இதுதான் இருக்கணும். இப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு பாருங்கள், ஒரே 1 நாள் இப்படி சாப்பிடுங்க, அந்த பசி ஒரு பெரிய ஒரு அயற்சி வராது. புரதச்சத்து நிறையா இருக்கணும், முட்டையிலையும் பாதாம்லேயும் இருக்கக்கூடிய புரதம் நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும். காலை உணவு அப்படி தான் இருக்கணும். சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதை தயவுசெய்து மாத்திரைகளும் ஒரு பெரிய மூலிகை மருந்துகளும் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய மருந்து சர்க்கரையை கட்டுப்படுத்திடுவோம்னு நம்பிடாதீங்க. அந்த மருந்துகள் உங்களை கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருக்கும், ஆனால் கட்டுப்பாடு கிடைக்கிறவங்க
முழுமையா சர்க்கரையை ஜெயிப்பவர்கள் யார் என்று கேட்டால் உணவில் கவனமாக இருப்பவர்கள் மட்டும்தான். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நான் மட்டும் சொல்லலை, மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதான் சொல்றான். அவன் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணுங்க டயபெட்டிக் கண்ட்ரோலுக்குங்கிறான். யாரு? பாஸ்டன்ல இருக்கிற எம்ஐடி. எழுதி பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. அவன் என்ன சொல்றான்? எம்ஐடியில இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் என்னது? நம் தமிழ் சமணர்கள் சொன்னது, காலையில் ஒரு உணவு சாயந்தரம் உணவு போதுண்டா. 11 மணிக்கு போய் சப்பர் அப்படின்னு போட்டு 11 மணிக்கு சாப்பிட்றான். கல்யாண வீடெல்லாம் ராத்திரி தான் வச்சு கட்டு கட்டுன்னு கட்டுறாங்க. முன்னாடியெலாம் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது கல்யாண வீடு சாப்பாடுனா மத்தியான சாப்பாடு, பிரமாதமாக போய் அவியல் சாம்பார்னு போய் சாப்பிட்டு வந்தோம். இப்போ முந்தின நாள் ராத்திரி 10 மணிக்கு 15 வெரைட்டி, அதில் 5 ஸ்வீட்டு, 6 அவன் மத்தியானமே சாப்பிடாமல் இருந்து வச்சு ஒரு கட்டு கட்டுறாங்க. நண்பர்களே, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உணவு மதிய உணவு. மதிய உணவில் நிறைய காய்கறி இருக்கட்டும், புலால் எடுக்கும்போது மீன்கள் இருக்கட்டும், நிறைய மீன் எடுக்கலாம், மட்டன் எடுத்துக்கொள்ளலாம், கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் சோறு குறைவாக தான் இருக்கணும். ராஜ்கிரண் படத்தில் அப்படியே குவிச்சு வச்சு அப்படியே மேலே குளம் போட்டு சமணம் கூட்டி அவர் தொடைய பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அப்படி உருட்டி உருட்டி கவலமாக சாப்பிடுவார்ல, அப்படிலாம் தயவுசெய்து வேண்டாம். மறுசோறு போடாமல் எந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கோபமாக பார்க்காதீங்க. மறுசோறு தயவுசெய்து போடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு தடவை பரிமாறினா போதும், முதல் கரண்டியோடு போதும். அந்த கரண்டியை கூட அந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, தயவுசெய்து அதை தலையை சுற்றி விட்டு எரிஞ்சிருங்க. எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த ஆற்றுல மண் அழுகிற பொக்லைன் மாதிரியே இருக்கும், பாலம் பாலமாக வெட்டி சோறு வைக்கிறது. இனிமேல் அரிசிக்கு வந்து ஸ்பூன் போடுங்க, கை வலிச்சிடும், ரிஸ்டே வலிக்கணும், அப்படியே போதுண்டா இதை எடுத்து எடுக்காமல் இருக்கலாம். காய்கறிக்கு வேணால் அந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சுக்கோங்க, மீன் துண்டு பெருசாக வச்சுக்கோங்க, இல்லை புலால் பெருசாக வச்சுக்கோங்க, சோறு கொஞ்சமாக தான் எடுக்கணும். அந்த சோறு வெள்ளை வெளையர் என இருக்கக்கூடாது, நல்ல மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காடைக்கண்ணி, தூயமல்லி, ஆற்காடு கிச்சலி, இது மாதிரி சம்பா அரிசிகள், நல்ல கைக்குத்தல் அரிசிகள், அது மேலே இருக்கிற தவிடு ஓடு இருக்கதோடு உள்ள அரிசியை வச்சுக்கொள்ளும். அது மாதிரி வைத்து கொண்டு காய்கறிகளை நிறைய வைத்து எடுத்துக்கொள்ளணும். இரவில் மிக எளிய உணவாக மாலை நேரத்திலேயே கோதுமை ரவை கிச்சடி, சிறுதானிய உப்புமா, இல்லை சிறுதானியத்தில் அடை, அதுக்கு தொட்டுக்கிட கருவேப்பிலை துவையல், இது மாதிரி 6:30 மணிக்கு இரவு உணவை முடிச்சிருங்க. நம் வீட்டில் யார் வீட்டில் இரவு உணவு 6:30 முடிக்கிறோமோ அவங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, 9:30 மணி 10 மணிக்கு தான் என்னால் வேலை முடியும், நான் 10 மணிக்கு தான் வேலை, நீங்கள் 11 மணி வரைக்கும் பாருங்கள். ஆனால் 6:30 மணி நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இரவு கிளினிக் முடிக்கும்போது 11:30 எல்லாம் ஆயிருக்கு. ஒரு காலத்தில் திடீர்னு புத்தி வந்துச்சு, 6 மணிக்கு சாப்பாடு என்னோட ரூம்லேயே வச்சு சாப்பிட்ருவேன். 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் 9:30 வரைக்கும் கூட கிளினிக் பார்ப்பேன். 9:30 வரைக்கும் வீட்டு போய் பசித்தால் ஒரு துண்டு கொய்யாவோ இல்லை ஒரு துண்டு ஆப்பிள், சில காலம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு மேலே வேண்டியதில்லை. இரவு நேரத்தில் ரொம்ப அதிக உணவு எடுத்தாலும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வராது.